வணக்கம் எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்குது சேனல்ஸ் இருக்குது நிறைய பெரிய பெரிய ஆளுமைகள் அழகாக ஆன்மீக அறிவை புகட்டுற மாதிரி நிறைய தகவல்களோட அழகழகான கதைகளோட ஆன்மீக பதிவுகள்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது நந்தினிஸ் வைப்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏதாவது தகவல் இங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டேக்அ அப்படின்னு ஒன்று ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள்லாம் நந்தினிஸ் வைப்ஸ் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்திட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்குற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி நிறைய சஜஷன்ஸும் கொடுத்துட்ருக்கீங்க ஆரோக்கியமான கன்ஸ்ட்ரக்டிவான சஜஷன்ஸை நான் நிச்சயமாக எடுத்துப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம காட்சி பார்க்குறது நான் ஏற்கனவே நேத்திக்கி ஒரு குட்டி அறிவிப்பாக கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வாராகி அம்பாளுடைய பதவி ஏற்பு விழா வாராகி அம்மன் யாரு அப்படின்னா லலிதாம்பிகையினுடைய சேனாதிபதி படை தளபதி அப்ப அவங்களுடைய பதவியேற்பு தான் நம்ம இன்னைக்கு கலந்துக்க போறோம் அந்த குடுப்பின நமக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் உண்மையிலே லலிதாம்பிகையினுடைய கோட்டையில இப்படி ஒரு காட்சி நடந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்னுடைய கற்பனைக்கு ஒரு சின்ன விஷயத்தை கலர்ஃபுல்லாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் லலிதாம்பிகையினுடைய பஞ்சபானங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து விதமான மலர்கள்லேருந்து வெளியில் வந்தவங்க தான் வாராகி அவங்க தான் வந்து லலிதாம்பிகையினுடைய சேனாதிபதியாக படைத்தளபதியாக எல்லா போர் குணங்களோட அவங்க இருக்காங்க இப்ப ஒரு ராஜ்யத்தில் படைத்தளபதியினுடைய குணங்கள் எப்படி இருக்கணும் அரசர்கள் காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற சக்தி வந்து இந்த படைத்தளபதி கையில் இருக்குது அந்த படைத்தளபதி தான் நாட்டில் எதிரிகள் நடமாடாமல் பார்த்துக்கணும் வெளியிலேருந்து எந்த தாக்குதலும் வராமல் பார்த்துக்கணும் உள்நாட்டுக்குள்ளே எந்த புகைச்சலும் வராமல் பார்த்துக்கணும் இப்படி பல பொறுப்புகள் அந்த தளபதிக்கு இருக்குது அப்போ தளபதி என்ன லட்சணங்களோட இருக்கணும் அப்படின்னா வீரம் முதல்ல வீரம் தைரியசாலியாக இருக்கணும் விவேகம் இருக்கணும் புத்தி சாதுரியம் இருக்கணும் சமயோஜித புத்தி இருக்கணும் எந்த நேரத்துல எந்த செயலை செஞ்சா செட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நிறைய குணங்கள் இருக்கு இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம கற்பனையில் அடக்க முடியாது அந்த அளவுக்கு பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை தான் வராகி அம்பாள் அவங்க லலிதாம்பிகையினுடைய பண்டாசுர வதத்துக்கு பேருதவி செய்யக்கூடிய ஒரு அம்பாளா இருக்காங்க படையை வந்து தலைமை தாங்கி நடத்துறாங்க அப்ப ரத கஜ துரக பதாதிகள்னு சொல்லுவோம் தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை இந்த நான்கு விதமான படைகளுக்குமே தலைமை பொறுப்பில் இருந்து அந்த படைகளை எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து வழி நடத்தக்கூடிய அம்பாள் அப்படின்னா அவங்க எவ்வளவு வல்லமை படைத்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஓர்களத்துல எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடியதா அமையணும் அப்படிங்கிறதுக்காக கல பூஜை நடக்கும் இல்லையா அந்த கள பூஜை அமைப்பை தான் நான் இன்னைக்கு நிர்விக்னலட்சுமி இல்லத்துல பண்ணியிருக்கேன் லலிதாம்பிகையினுடைய ராஜ தர்பார் பார்த்து ரொம்ப அழகாக இருந்தது புகைப்படத்தில் வர்ற மாதிரியே அழகாக காட்சிப்படுத்தியிருந்தீங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்கும் நன்றி இன்னைக்கு நம்ம லலிதாம்பிகையினுடைய சேனாதிபதியாக விளங்கக்கூடிய வராகி அம்மனுடைய பதவி ஏற்பு விழா அதில் கலந்துக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நான் இந்த வீட்டினுடைய மிக முக்கியமான அடையாள சின்னங்கள்ல ஒருத்தியாக இருக்கக்கூடிய அம்பிகை துர்காதேவிய மகா சாமுண்டியாக இருக்கக்கூடிய மகா கௌரியாக இருக்கக்கூடிய அம்பாளை நான் இன்னைக்கு பிரதானமா வச்சிருக்கேன் இந்த அம்பாள் ரொம்ப விசேஷமானவங்க நிர்விக்னலக்ஷ்மி லட்சுமி ரொம்ப முக்கியமான ஒரு தேவதையா காவல் தெய்வமா இந்த வீட்டை ரட்சிக்க காக்கக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்களுடைய அழகு பாருங்க அவங்களுடைய திருமேனி ரொம்ப அழகா சாந்த ஸ்வரூபமாக இருப்பாங்க கையில் சூலாயுதம் வச்சிருந்தா கூட அவங்களுடைய முகத்துல ஒரு சாந்தம் எப்போது இருக்கும் அவங்களுடைய திருவடி அழகு அவங்க உடம்புல இருக்கிற நகைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக தனித்தனியாக கழட்டக்கூடிய வகையில் இருக்கும் ஆபரணங்கள் நம்ம எப்படி இப்போ லேடிஸ் வந்து நெக்லஸ் எல்லாம் தனியாக நம்ம கழட்டி மாட்டலாம் அப்படிங்கிற வகையில் இருக்கும் அந்த மாதிரி கை வளையல்கள்லாம் நகரும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வ இது வந்து கொஞ்சம் அந்த பெயிண்ட்டுனால அந்த கோல்டு பெயிண்ட் ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்குது இந்த வளையலை பாருங்கள் மூவ் ஆகும் எல்லா வளையலுமே மூவ் ஆகக்கூடிய வகையில் போட்டுட்ருப்பாங்க நம்ம எப்படி போட்டுட்ருப்போமோ அந்த மாதிரி மோல்டு மாதிரி இல்லாமல் தனித்தனியா பாகங்களை தயார் செஞ்சு ஒன்று கூடி ஒரே உருவமா ஆக்கியிருக்காங்க பிரணாப் முகர்ஜி அவர்கள் பிரசிடெண்டா இருந்தப்போ அவர் கையால வில்லியனூர் சேகர் அவர்கள் அவார்டு வாங்கினாங்க இந்த சிலையை அவர் செஞ்சதுக்காக பேப்பர் மெஷ்ல செய்யப்பட்ட இந்த சிலை இந்த வீட்டினுடைய மிக முக்கியமான பொக்கிஷம் கால காலத்துக்கும் அம்பாளுடைய கடாட்சம் இந்த வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு துர்கையை ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா போர்க்களம் அப்படின்னாலே நமக்கு துர்காதேவியினுடைய நினைவு வரும் அவங்க தான் வீராங்கனைய போர்க்களத்துல செயல்படக்கூடியவங்க சோழர்கள்லாம் கொற்றவை அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு தான் துர்காதேவியை வணங்கிட்டு தான் போருக்கு போவாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் களத்துக்கு போறதுக்கு முன்னாடி பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு துர்கையை வழிபட்டு தான் போர்க்களத்தில் போய் மன்னர்கள்லாம் செயல்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு வரலாற்று சான்றுகள் நிறையவே இருக்கு ராஜராஜ சோழனுடைய மிக முக்கியமான வழிபாட்டு தெய்வம் வாராகியம்மன் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலை கட்டும் போது அதற்கான இடம் எங்க அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு பன்றி உருவில் காட்டு பன்றி ஒன்று வேகமாக ஓடி அந்த இடத்தை காட்டினதாவும் பின்தொடர்ந்து சென்ற ராஜராஜ சோழன் அந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அங்க தஞ்சை பெரிய கோயில் எழுப்பப்பட்டது அந்த ஞாபகார்த்தமா தான் வாராகி அம்மனுக்கு அமைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுவாங்க ஒவ்வொரு போருக்கு கிளம்பும் போதும் ராஜராஜ சோழன் வழிபட்ட ஒரு தெய்வம் வெற்றிக்குரிய தெய்வம் தான் வாராகி அம்மன் வாராகி அம்மன் சேனாதிபதியாக பதவியேற்று கொள்ளக்கூடிய இந்த வேளையில துர்கா மாதா எல்லாருக்கும் நல்ல ஒரு கடாட்சத்தை தரணும் தைரியத்தை தரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கீழே பாத்தீங்கன்னா லலிதாம்பிகை வச்சிருக்கேன் லலிதாம்பிகையினுடைய ராஜ தர்பார்ல சேனாதிபதி பதவி ஏற்றுக்கொள்ள போறாங்க நம்முடைய வராகி அம்மன் அதனால நடுவுல பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியர் இணைந்த சொரூபமாக ஒரு விளக்கு வச்சிருக்கேன் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூணு பேரும் இருக்கக்கூடிய நவராத்திரி அப்படின்னாலே இந்த முப்பெரும் தேவியருக்கான விழா அப்படிங்கிறதுனால முப்பெரும் தேவியர் இணைந்திருக்க ஒரு விளக்க அழகா ஏத்தி வச்சிருக்கேன் மலர் அலங்காரங்கள் செஞ்சு வச்சிருக்கேன் இந்த பக்கம் வெற்றி திலகம் அணிந்தபடி இன்னும் போருக்கே போகலைன்னாலும் அவங்களுக்கு போர்ல வெற்றிங்கிறது உறுதியான ஒண்ணு பராக்கிரமசாலியான வராகி அம்மனை நம்ம ஒரு வெற்றிக்கான தேவதையா வெற்றி திலகம் அணிந்து அவங்க அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி அவங்களுக்கும் சம்பங்கி மாலை போட்டு வச்சிருக்கேன் இங்கே ஒரு வீர வாழ் வச்சிருக்கேன் வீர வாழை கையில் ஏந்தி அவங்க போருக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த காட்சியை நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அழகாக ஒரு மனை போட்டு அதில் ஒரு வீர வாழ் வச்சிருக்கேன் பொதுவாக வந்து அரசிகள் அப்படின்னா அவங்க வந்து பதவியேற்பு விழா அப்படின்னு நடக்கும்போது கையில் செங்கோல் தலையில் மகுடம் அந்த கிரீடம் வைக்கிறது அப்படிங்கிற நிகழ்வுகள்லாம் நம்ம பண்ணுவோம் அவங்களுக்கு பட்டாபிஷேக எல்லாம் பண்ணுவோம் சேனாதிபதியாக போர் வீராங்கனையாக செயல்படக்கூடிய ஒரு அம்பாளுக்கு நம்ம வாழ் கொடுக்கறது தான் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தொணியில தான் நான் ஒரு வாழ் ரெடி பண்ணி அங்கே வச்சுருக்கேன் இங்கே பழங்கள்லாம் வச்சு இன்னைக்கான கள பூஜைக்காக ஏற்பாடுகள் ரொம்ப எளிமையான முறையில் குங்குமம் நிறைய வச்சு அழகாக இங்கே ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன அலங்காரங்கள் நேரம் இருந்ததுனால குட்டி குட்டி அலங்காரங்கள் பூஜையில் விநாயகப் பெருமானும் கண்டிப்பாக இடம் பெறணும் இந்த வீட்டில் நடக்கக்கூடிய வராகி அம்பாளுடைய சேனாதிபதி பதவியேற்பு விழாவுக்கு விநாயகப் பெருமான் இல்லாமல் எப்படி பண்ண முடியும் இந்த அழகான ஏற்பாடுகளை அழகாக பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஏற்பாடுகளில் எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும் கலபூஜை அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன துளியாக காட்டியிருக்கேன் அரசர்கள் செஞ்ச பூஜை எப்படி இருக்கும்ன்றது எனக்கு சரியா தெரியல ஆனா துர்கை அம்பாலை வணங்கிட்டு கொற்றவை அப்படிங்கிற அம்பாவை வணங்கி தான் களத்துக்குள்ளே இறங்குவாங்க போர் செய்ய அப்படிங்கிறது எங்கேயோ படித்த தகவல்களாக இருந்ததுனால அதை ஒருங்கிணைச்சு அம்பாள் வந்து இன்னைக்கு சேனாதிபதி பதவியை ஏற்றுட்ருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டால் வெற்றியும் கிடைக்கலாம் தோல்வியும் கிடைக்கலாம் ஆனால் நம்ம வராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கான தேவதை கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டீடு விக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க செயல்பட போகிறாங்க நாளைக்கு கிரி சக்கரத்தில் அவங்க எப்படி வர்றாங்கன்றதை பார்க்கலாம் கிரிச்சக்கரம்னா என்ன அப்படிங்கிற தகவலை எல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் நாளைக்கு வரைக்கும் நீங்கள் காத்திருந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கிறேன் நாளைக்கு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி